ஒரு படம் பாக்குறோம்னா மேக்சிமம் அந்த படத்துல கதை என்ன, மொத்தத்துல அந்த படத்துல இருந்து என்னத்தை சொல்ல வராங்கன்றதான் மேலோட்டமா பாப்போம். ஆனா படத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா படத்தை பத்தின பல விஷயங்களை ஹிடன் டீடைல்ஸா கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஹிடன் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கும் போது அட பாவீங்களா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளே வாயடிச்சு போயிடுவோம். அப்படி ஒரு சில படங்களை யூஸ் பண்ண ஹிடன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கலவியா இந்த வீடியோவை தந்திருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மா இங்க என்ன பண்ற? ஃபிட்னஸ் ஆகற. எதுக்கு? இந்திரன் பார்ட் 2ல நான் தான் ஹீரோ. டேய் நீ சிட்டியா? எஸ் சட்டி மாதிரி இருந்தே நீ சிட்டியா? இந்த வாரம் ஏவிம்ல சாங் ஷூட்டிங், சங்கர் சார் என்ன ரெடி ஆகி வர சொல்லிருக்காரு. ஐயோ அப்படி தமிழ் எழுத்து ஐயா மாறிடும். இதுல இருந்து லீ இப்படி குணலா மாறினதுக்கு காரணம் அஞ்சு பேருன்ற மாதிரி கன்வே பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஐயன்ற லெட்டரை படத்துல பல இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி மிஸ்டர் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப்காக லிங்கேசனுக்கும் பட்டின பக்கம் ரவிக்கும் ஒரு சண்டை நடக்கும். அடுத்த சீன்ல லிங்கேசன் தான் மிஸ்டர் தமிழ்நாடுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அந்த அவார்டை சரத்குமார் தர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா சரத்குமார் தான் சீஃப் கெஸ்ட்ன்ற விஷயத்த எந்த இடத்துலயும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் சீஃப் கெஸ்டா வரப்போறாருன்ற விஷயத்த அந்த சாம்பியன்ஷிப் போட்டி நடக்கிற பிளேஸுக்கு வெளியே ஓட்டிருக்க கொடி போஸ்டர் மூலமாவே நம்மளுக்கு கன்வே பண்ணிருப்பாரு. கொஞ்சம் கவனிச்சு பாத்துருந்தோம்னா இந்த விஷயத்த நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படியா? அப்படிதா. நெக்ஸ்ட் பஞ்ச தந்திரம், அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஃபன் பண்ண போட்டு ஒரு ட்ரிப். எப்படி அவங்க லைஃப்ல ஃபன் பண்ண ஃபன் பண்ணி விட்டுச்சுன்றத பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. இந்த படத்துல பஞ்ச தந்திரம்ன்ற டைட்டில பேஸ் பண்ற மாதிரி அஞ்சுன்ற லெட்டரை நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. சூசைட் பண்ண ட்ரை பண்ற தேவியானே கமல் காப்பாற்ற போற சீன்ல கமல் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு. அதுல கெஸ்ன்ற வழியில ஜிய மட்டும் ரொட்டேட் பண்ணி ஃபைவ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. பொதுவா கேபிட்டல் ஜிய ரொட்டேட் பண்ணி பார்த்தா ஃபைவ்ன்ற மாதிரி தான் தெரியும். அது இந்த படத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் படத்துல மெயின் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றதுக்காக கமலோட ஃப்ரெண்ட்ஸும் பெங்களூர் ட்ரிப் போவாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்ண அந்த காரோட நம்பர் பிளேட் பாத்தீங்கன்னா TN05R5 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கமல் அண்ட் ரம்யா கிருஷ்ணன் ரெண்டு பேரும் இருந்த அந்த ரூமோட நம்பர் கூட பாத்தீங்கன்னா 555 தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரம்யா கிருஷ்ணனோட வலையில அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்க போறாங்கன்றத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது அவங்க கழுத்துல ஒரு ஸ்பைடர்மேன் போட்ட செயின காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பெங்களூர் ட்ரிப் போகும்போது எல்லாரோட டிஷர்ட்டும் பிளைனா இருக்கும். ஆனா யுகி சேதுவோட டிஷர்ட்ல மட்டும் ஃபியர் நோ ஃபியர் எனி க்வெஸ்சன் எழுதிருக்கும். பிகாஸ் அந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் யுகி சேதுவோட மாமலா நாகேஷ் அவர்கள் மூலமா தான் இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதை மென்ஷன் பண்ற மாதிரி தான் யுகி சேதுக்கு அந்த டிஷர்ட் தந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நாகேஷ் இவங்க பெங்களூர் கூட்டிட்டு போகும்போது ஃபியர் என்ற வேர்டை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுவாங்க. பெங்களூர்ல இருந்து நாகேஷ் திரும்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு வரும்போது ஃபியர் நோ ஃபியர் எனி க்வெஸ்சன்ன்ற வேர்டை மொத்தமா ஜூம் பண்ணி காட்டுவாங்க. சோ நாகேஷ் கூட்டிட்டு போகும்போது இருந்த பயம் அவரோட ரிட்டர்ன் வர டைம்ல அந்த அளவுக்கு இல்லன்றதையும் ஹோட்டல்ல கொலையை பார்த்தப்ப இருந்த அளவுக்கு பயம் அந்த ஹோட்டல்ல இருந்து டெட் பாடி தூக்கிட்டு போகும்போது இல்லன்ற மாதிரியும் ரெண்டு மீனிங்ல அந்த டிஷர்ட் வேர்ட்ஸ் மூலமா கன்வே பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், இந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா எக்கச்சக்கமான ஹிடன் டீடைல்ஸ் சொல்லிக்கிட்டே போலாம். அதுல முக்கியமா ஒன்னு ரெண்டு ஹிடன் டீடைல்ஸை மட்டும் இப்ப பாத்துடலாம். படத்துல ஹீரோயின் ரித்து வர்மா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் ரோல நடிச்சிருந்த நிரஞ்சனி ரெண்டு பேரும் ஊருக்கு ஒரு பேரை மாத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சீட்டிங் பண்ணிட்டு ஓடி போன இந்த பொண்ணுங்களை ரக்ஷனும் துல்கரும் சேர்ந்து கண்டுபிடிக்கும் போது ரெண்டு பொண்ணு அவங்களோட உண்மையான பேரை மதுமிதா அண்ட் வர்ஷான்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல ரக்ஷன் கூட அந்த பொண்ணுங்களோட ரூம்ல இருந்து எடுத்து ஆதார் கார்டு காமிச்சு இதுதான் அந்த பொண்ணுங்களோட உண்மையான பேருன்ற மாதிரி சொல்வாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த பேரும் பொய் தான் தெரியும் போது நிரஞ்சனி அவங்க பேரை தேன்மொழின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்குவாங்க. ஆனா ஹீரோயின் ரித்து வர்மா அவங்க பேரை சொல்லாம முடிஞ்சா கண்டுபிடினு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க் ஹீரோக்கு மட்டும் இல்ல அந்த படத்தை பார்த்த நம்மளுக்கும் சேர்த்துதான் தந்தாங்க. ஆனா ஹீரோயின் பேருக்கான ஒரு குழுவை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அப்ளை சொல்லிருப்பாங்க. செம்மொழி பொங்கல துல்கரோட லவர் ரித்து வர்மா அக்செப்ட் பண்ணதும் வர என கவுத்து போட்டுட்டு கனிமொழி சங்கிலியே ஹீரோயின் பேரு கனிமொழின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுவே கடைசியா இருக்கு. என்ன கவுத்து போட்டுட்டு கனிமொழியே இத கேட்க யாரும் இல்லையே.
ஹீரோயின் பேரு கனிமொழி, அவங்க ஃப்ரெண்டு பேரு தேன்மொழி, லவ் அக்செப்ட் பண்ண அவங்க மீட் பண்ண இடம் செம்மொழின்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் சீன் எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டு இன்னும் கவனிச்சு பார்த்தோம்னா மேல் வயசுல என்னை விட்டு எங்கும் போகாதேன்ற லைனை அடிக்கடி ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. சோ கேர்ள்ஸ் எப்படி ஓடி போயிடுவாங்கன்றத அங்கேயே ஒரு ஹிடன் டீட்டெயில தந்திருப்பாங்க. அந்த என்னை விட்டு எங்கும் போகாதே லைன் கூடவே ஆத்துக்குள்ள 1000 மீன் இருக்கு, எந்த மீன் நமக்குன்னு எழுதிருக்கு, அந்த மீன் தானா மாட்டிருக்கு, யோசிக்காம அப்படியே அமுக்குன்ற லைனும் கண்டினியூ ஆகும். சோ அந்த பொண்ணுங்க சீட் பண்ணிட்டு ஓடினாலும் நம்ம லவ் இதான், இவங்க தான் நம்மளுக்குன்னு எழுதி வச்சிருக்காங்கன்னு யோசிச்சு அவங்களை தேடி பிடிச்சி லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்கன்ற படத்தோட மொத்த கதையும் அந்த பாட்டுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள 1000 மீன் இருக்கு, எந்த மீன் நமக்குன்னு எழுதிருக்கு, அந்த மீன் தானா மாட்டிருக்கு, யோசிக்காம அப்படியே அமுக்கு. அதே மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சீட்டா பண்ண போறாங்கன்றதுக்கு கூட படத்துல ஒரு சின்ன க்ளூ தந்திருப்பாங்க. ரித்து வர்மாவோட பைக் துல்கரோட கார்ல மோதி ஆக்சிடென்ட் ஆகிற சீன்ல பாத்தீங்கன்னா எதிர்க்க வந்த வண்டிக்கார வண்டியை நிறுத்தி ரக்ஷன் அண்ட் துல்கர் ரெண்டு பேரும் திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரித்துவோட வண்டி கார் மேல மோதும். சடன் பிரேக் போட்டு நிறுத்தினதுக்கும் ரித்துவோட வண்டி வந்து மோதினதுக்கும் நடுவுல கொஞ்சம் நேரம் கேப் இருக்கும். அதே மாதிரி அந்த ரோட்ல டிராபிக் எல்லாம் எதுவும் இல்லாம ரோட் ரொம்ப காலியா இருக்கும். சொல்ல போனா அந்த ரெண்டு வண்டியை தவிர ரோட்ல எந்த வண்டியும் இருக்காது, அதனால ரெண்டு வண்டியும் பக்கத்து பக்கத்துல டிராவல் பண்ணதுக்கான சான்ஸும் கம்மி. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரித்து வர்மா பிளான் பண்ணிதான் துல்கரோட வண்டியில மோதினாங்கன்றது தெளிவா புரியுது. அதே மாதிரி கீழே விழுந்து ரிப்பேர் ஆன ரித்துவோட ஸ்கூட்டிய ரக்ஷன் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரும்போது சிக்னல்ல நிரஞ்சனியை பாப்பாரு. அப்போ நிரஞ்சனி நம்ம ஃப்ரெண்டோட ஸ்கூட்டி இவன் என்ன எடுத்துட்டு வரான்ற மாதிரி ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் தந்திருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் ரித்துவோட ஸ்கூட்டி ஒரு யூனிக்கான ஸ்கூட்டின்றது பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் காட்டாம நிரஞ்சனியை ரொம்ப சைலண்டா காட்டி இவங்க ரெண்டு பேருக்கிட்ட ஏதோ பெரிய பிளான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிடன் டீடெயில டைரக்டர் தந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ரக்ஷன் ஜாக்லினை மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போவாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஜாக்லினுக்கு போன் பண்றதுக்காக ஒருத்தர் கிட்ட போன் வாங்கி பேசிட்டு ரிட்டர்ன் தருவாரு. அந்த சீன்ல கண்ணு கண்ணு கொள்ளையடுத்த படத்தோட டைரக்டர் தேசிங் பெரியசாமி அண்ட் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே எம் பாஸ்கரனும் ஒரு சின்ன ரோல், இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப சின்ன ரோல பிளே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் தேசிங் பெரியசாமி ஒரு பெரிய ரஜினி ஃபேன் விஷயத்த போற போக்குல படத்துல நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் திட்டம் ரெண்டு படத்துலயும் கூட எக்கச்சக்கமான ஹிடன் டீடெயில்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா இந்த படத்துல இருக்க ஒரு முக்கியமான ஹிடன் டீடெயில் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்துல பிங்கர் பிரிண்ட்ஸ் தான் ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்கும். சூர்யாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொன்னவரை கண்டுபிடிக்கிறதுக்கும் கிளைமேக்ஸ்ல அவ்வளவு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்றதுக்கும் கூட பிங்கர் பிரிண்ட்ஸ் தான் யூஸ் ஆகும். அதனால இந்த படத்தோட டைட்டில் ஐஸ்வர்யா ராஜேஷோட போட்டோ, இது ரெண்டுத்தையும் பிங்கர் பிரிண்ட்ஸோட மாடலே செட் பண்ணிருப்பாங்க. இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன பேச்சுலர் படத்தை எல்லாரும் பாத்துட்டீங்களா? கதையே இல்லாம 2.5 மணி நேரம் ஒரு படத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். சதீஷ் செல்வகுமார் ஒருத்தரால மட்டும் எடுக்க முடியும். இந்த படத்துல நடந்து வரது மட்டுமே ஒரு 40 நிமிஷம் எடுத்திருப்பாங்க. படத்துல 1-2 முக்கியமான சீன்ஸ் ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் லவருக்கெல்லாம் ஸ்லோ மோஷன் வச்சு ஸ்லோ மோஷனுக்கு உண்டான மரியாதையை கெடுத்து வச்சிருப்பாங்க. சரி இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா எலினியில ஆரம்பிச்சு தேங்காய் பாஃபி வரைக்கும் பல ஸ்லோ மோஷனை போட்டு ஷார்ட் பிலிமா எடுக்க வேண்டிய ஒரு படத்தை நீண்ட நெடும் தொடர எடுத்தாங்க பாருங்க, அதைதான் பொறுத்துக்கவே முடியாது. இந்த படத்துக்காக சீக்கிரமா ஒரு பேச்சுல 65 ரெடி பண்ணி வீடியோ போட்டுடலாம். இந்த படத்தோட ஹிடன் டீடெயில என்ன சொல்லலாம்னா, என்ன நடந்தாலும் சரி நம்ம சந்தோஷமா இருக்கணும், எவனை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, அடுத்தவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கணும். மொத்தத்துல ஒரு சுயநலவாதியான கேரக்டர் தான் ஹீரோன்றது. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜிபியால அடிபட்டு அவரோட ஃப்ரெண்டு கஷ்டப்படும் போது நம்மளால தானே இவனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம ஜாலியா பிரியாணி போட்டு சாப்பிடற மாதிரி ஒரு சீனை வச்சு அவரோட கேரக்டருக்கு முன்னாடியே ஒரு ரெஃபரன்ஸ் தந்திருப்பாங்க. இதே மாதிரி லேப்டாப் டேமேஜ் பண்ணதால எல்லாரும் ஜிவிய வறுத்தெடுக்கும் போது கொஞ்சம் கூட கவலைப்படாம 5 அஞ்சலி பாப்பா மாதிரி டீல பிஸ்கெட் குழச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாரு. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளால எவனுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம லைஃப் ஜாலியா வாழணுன்றதுதான் ஹீரோட கேரக்டர். அதே தான் ஹீரோயினோட அபாஷன் மட்டும் நடக்க போதுன்னு ஒரு ஹிடன் டீடெயில தந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த படத்துல இன்னொரு விஷயத்தையும் டேரக்டர் கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணிருப்பாரு. மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஜிவி எக்ஸ்வைஸ் வாங்கிட்டு அதோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேப்பாரு. அதுக்கு மெடிக்கல் ஷாப்ல இருக்க 32 பிரைஸ் சொல்வாரு. அந்த சீன் படத்துல கரெக்டா 32:32 வர மாதிரி பார்த்து எடிட் பண்ணிருப்பாங்க. தனுஷ் ஒவ்வொரு கயிற புடிச்சு இருக்கும் போது அவரோட ஒவ்வொரு டைரக்ஷன்ல பிளாஷ் விழும். கடைசியா இருந்த கயிறு புடிச்சு இருக்கும் போது அவரோட பேக்ரவுண்ட்ல பிரைட்டா லைட் எரியும். தனுஷ் நம்ம பேக்ரவுண்ட் பிரைட்டா திரும்பி பாக்கும்போது அதுக்கு அடுத்த ஷாட்ல ஹீரோயினை காட்டுவாங்க. சோ தனுஷோட பேக்ரவுண்ட பிரைட்டா மாத்த போறது ரிச்சா தான்றத ஒரு ஹிடன் டீடெயிலா தந்திருப்பாங்க. அதே பாட்டோட எண்டிங்ல தனுஷ் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போய் ஒரு பொண்ணு மேல மோதி கீழே விழற மாதிரி காமிப்பாங்க. அந்த சீன்ல நிறைய போட்டோகிராஃபர்ஸ் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட் மூலமா போட்டோகிராஃபியை மட்டும் தன்னோட பேஷனா நினைச்சு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவர் ஒரு பொண்ணா டிஸ்டர்ப் ஆக போறாருன்றத சொல்லிருப்பாங்க. அடுத்ததா சுந்தர் யாமினிக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ் ப்ரோபோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கார்த்திக் அண்ட் யாமினி ரெண்டு பேரும் விலகி விலகி நிப்பாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கேண்டல் உருகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
ரெண்டு பேருமே லவ் ஆல அவங்க மனசுக்குள்ள உருகிட்டு இருக்காங்கன்றத மென்ஷன் பண்ற மாதிரி அந்த இடத்துல கேண்டல் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லாம செல்வர் அக்கனோட புதுப்பட்டி படத்துல கூட லைட்டிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தந்திருப்பாங்க. முக்கியமா மெழுகு வத்தி எரியற மாதிரி வச்சிருப்பாங்க. மூர்த்தியோட தம்பி கொண்டதுக்கு அப்புறம் ஸ்னேகாவும் தனுஷும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு மெழுகு வத்தி காமிப்பாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் தாண்டி காதலால உருகிட்டு இருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணி காட்டுவாரு. அதே மாதிரி போஸ்டர் ஒட்டுறதுக்காக போன சீன்ல தனுஷ் தனியா மாட்டிக்கிட்டு சம்ம அடி வாங்குவாரு. ஆனா தனுஷ் அடிச்ச ஒரே அடியில மூர்த்தியோட தம்பி இறந்துடுவாரு. அது எப்படி ஒரே அடியில மூர்த்தியோட தம்பி இறந்தாரு நம்ம யோசிப்போம். ஆனா அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் படத்துல செல்வராகவன் தெளிவா தந்திருப்பாரு. ஏய் மருந்து சாப்பிட்டியா? எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இதுல ஹீரோ ஆகணும்னு வேற ஆசை. கூட பிறந்த பாவத்துக்கு சினிமா படம் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. மூர்த்தியோட தம்பி இருமும் போது மருந்து சாப்பிட்டேன்னு மூர்த்தி கேட்க வச்சு அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்ற மாதிரி கன்வே பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தனுஷ அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா மூச்சு வாங்குறான்னு மூர்த்தியோட தம்பி சொல்லிருப்பாரு. சோ அவர் ஏற்கனவே வீக்கா தான் இருக்கிறாருன்றத இந்த மாதிரி ஹிடன் டீடைல்ஸ் மூலமா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் மூர்த்தியோட தம்பி தனுஷ அடிச்சு கொண்டதும் மூர்த்தி குரூப் கிட்ட இருந்து காப்பாத்தி தனுஷ வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப அவருக்கு பின்னாடி சூரியன் உதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. சோ இதுக்கப்புறம் தான் அவர் ரவுடியா உதயமாக போறாருன்ற மாதிரி நம்மளுக்கு கன்வே பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி படங்களை தேடி கண்டுபிடிச்சா எத்தனையோ ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்லலாம். நீங்களும் படங்களை ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் நோட் பண்ணிருந்தா அது எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோல கோவை சார் தமிழ்ல லாஸ்டா நடிச்ச படம் என்னன்னு கேட்ட க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் கரெக்டான டைம்ல சொன்னவங்க ஹீ 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 MD2 கில் ப்ரோ கேமிங் அஜித் ஏ அஸ்டின் மைக்கேல் ராஜ் லவர் பை தமிழ் ஃபிரேம் எபிக் சென்ட்ரல் ஆக்டிங் ஜோசப் தன்சில் ரஹ்மான் விதி வினோ உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் டாஸ்க்லாம்ல இந்த நியூ இயர்ல நீங்க எடுத்த ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க. யூனிக்கான ரெசல்யூஷன் எடுத்துங்க பேர நெக்ஸ்ட் வீடியோல சொல்லப்படும். இப்போ கமெண்ட் செக்ஷன் கலவரங்களை பார்க்கலாமா? ஏகே ரெய்னா ஏகே ரெய்னா அதிக திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரம் நடித்தவர்கள் பற்றி ஒரு வீடியோ போடுங்கக்கா. இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்றதை விட அகிலேஷா அழகா ஆன்சர் பண்ணிருக்காரு. அதுக்கு டைரக்டா சரண்யா பொன்வனன் பத்தி வீடியோ போட சொல்லுங்க. அதிகமா அம்மா ரோல்ல நடிச்சவங்கள இவங்களும் ஒருத்தவங்க தான். பட் மனோரமா கோவை சார்லாம் நிறைய பேர் இந்த ரோல் பண்ணிருக்காங்க. பாக்கலாம் சீக்கிரமா இந்த டாபிக்ல ஒரு வீடியோ போடலாம். மேனகா 0808 நான் சின்ன வயசுல கோவை சார் அவர்கள் ஆச்சி மனோரமா அவர்களின் பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு கனாக்காலம். நீங்க மட்டும் இல்ல நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஹரிஷ் கண்ணா அக்கா நீங்க டெய்லி வீடியோ போடுங்கக்கா, நான் ஸ்கிப் பண்ணாம பாப்பேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம தான் பாப்பீங்க, ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்களாம் என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்தா பாக்கணும். செல்வம் ஜி செல்வம் ஹாப்பி பர்த்டேக்கா. இது என்ன புது புரளையா இருக்கு? எனக்கு பர்த்டே முடிஞ்சு ஒரு மாசம் 3 நாட்கள் ஆகிறது. ஹரிகரன் ஹரிகரன் கோவை செல்வம் மேம் லாஸ்டா நடிச்ச படம் விரலுக்கேத்த வீக்கம். இப்பதான் யூடியூப்ல இந்த மூவியை லாஸ்டா பாத்துட்டு உங்க வீடியோக்கு நெக்ஸ்ட் வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வரப்போற வீடியோக்கள மிஸ் பண்ணாம இருக்க கீழே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை உங்களின் தமிழ் ஃபேக்ட்.